ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டபிள்யூபிள்யூஇ ராயல் ரம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துப்பாங்க. ஸோ 30 பேர் தான். ஸோ அதில் வந்து டபிள்யூபிள்யூஇ ஸ்மாக்டவுன் ராஸ்டர்லேயும் ரா ராஸ்டர்லேயும் நிறைய ரெஸ்லர்ஸ் வருவாங்க. அதோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்எக்ஸ்டியில் நிறைய ரெஸ்லர்ஸ் வருவாங்க. போன வாட்டி 2018 ராயல் ரம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் கூல், அப்புறம் அலிஸ்டர் பிளாக்கு, அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஷேன் அல்மாஸ் அவங்களாம் வந்தாங்க. ஆண்ட்ராய்ட் ஷேன் அல்மாஸ் வந்த உடனே அவர் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாங்க ஸ்மாக்டவுனுக்கு. இப்போ நிரந்தரமாக ஸ்மாக்டவுனில் தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ் வருவார் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய ரெஸ்லர்ஸ் வருவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 4 ரெஸ்லர் தான் நான் சொல்ல போகிறேன். அலிஸ்டர் பிளாக், அப்புறம் பெட்டர் டூனே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் கூல், இவர் வரலாம். ஸோ இவர் போன வாட்டி வந்தார். போன வாட்டி வந்து இவர் ஆண்ட்ராய்ட் ஷேன் அல்மாஸ் ரெண்டு பேர் அடிச்சிக்கினாங்க ராயல் ரம்பிளில். ஆண்ட்ராய்ட் ஷேன் அல்மாஸும் வருவார், அவரும் ஸ்மாக்டவுனில் தான் இருக்கார். ஆடம் கூல் இவங்க 3 பேர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதே அடுத்து இன்னும் நிறைய நெக்ஸ்ட் ரெஸ்லர்ஸ் வருவாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிளில் எத்தனை நிறைய ரெஸ்லர்ஸ் வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டபிள்யூபிள்யூஇ ராயல் ரம்பிளையும் வந்து பார்த்திங்கன்னா என்எக்ஸ்டிவ் ரெஸ்லர்ஸை வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் ராயல் ரம்பிளில். இல்லை ராயல் ரம்பிள் எப்போ நடக்க போகுது நம்மளுக்கு தெரியும், திங்கக்கிழமை நாளைக்கு நடக்க போகுது. அவங்களுக்கு வந்து சண்டே தான் நடக்கும், ஏன்னா நம்ம ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டு, அவங்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு முன்னாடி. ஸோ எல்லா என்எக்ஸ்டிவ் ரெஸ்லர்ஸும் வரப்போகிறாங்க. ஸோ பார்க்காத ரெஸ்லர்ஸ் என்எக்ஸ்டியில் பார்த்ததெல்லாம் இப்போ ராயல் ரம்பிள் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க தெரில. இதை பார்த்து கூட ட்ரிபிள் எச் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ணலாம் என்எக்ஸ்டிவ் ரெஸ்லர்ஸ். என்னை பொறுத்தவரை ஆடம் குழு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கிளப்பில் சேர்ந்து நிறைய மேட்சஸ்லாம் போட்டிருக்காரு. இப்போ வந்து அவர் நார்த் அமெரிக்கா சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. ஸோ அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் யூகே சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி டூனை வச்சுருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து அசத்தலாம் டபிள்யூபிள்யூஇயை, அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.